ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து 20 நிமிஷத்தில் செஞ்சு வச்சுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி இந்த புளி போட்டு பண்ணுறதுனால இந்த புளி ஊற வந்து இந்த வெண்டைக்காய் வந்து டான்ஸ் ஆடுவான். அது சாதமாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம். இது வந்து இந்த காரக்குழம்பு வந்து ஒரு அல்டிமேட் காரக்குழம்பு. இது வந்து ஒரிஜினல் காரக்குழம்பு கிடையாது, ஜட்கா காரக்குழம்பு. ஆனால் செம்ம டேஸ்ட் மௌனம் சக்க தாட்டு மக்கா அப்படின்னா கலகலாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு, ரைஸுக்கும் ஈவினிங் டிஃபனுக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ். அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். 20 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகணும். உங்கள் டின்னர் வேலை 30 நிமிஷத்தில் முடிஞ்சு நீங்கள் கிச்சன்லேருந்து வெளியில் வரணும். அதுதான் என்னுடைய ஐடியா. வெண்டைக்காவை புருஷனை வெட்ட சொல்லுங்கள், அப்போ வேலை சீக்கிரமாக முடியும். நீங்கள் உள்ள கிச்சனில் ஒரு 6 தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பியூரியாக வச்சிங்க. ஒரு 50-75 கிராம் புளியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு புளி தண்ணிக்கு ரெடி வச்சிங்க, ரெடியாக பண்ணி வச்சிங்க. வெண்டைக்காய் வெட்டி கொடுத்தா தான் இன்றைக்கி டின்னர்னு சொல்லிவிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக வெட்டி கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் பாதி சமையல் நான் தான். ரைட், இது மாதிரி வெண்டைக்காவை தலையும் வாலையும் உடச்சி இது மாதிரி க்யூப்ஸாக வெட்டுங்க. வெண்டைக்காயில் ஒரு ட்ரிக் என்னென்னா, வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடணும். ஒரு காஞ்ச துணியில் நல்லா தொடச்சிடுங்க. அப்போ தான் வெண்டைக்காய் ட்ரையாக இருந்தால் அந்த உள்ளே வந்து அந்த பிச்சு பிச்சின்னு வராது, கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் அந்த பிசுபிசுப்பு தன்மை தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் அதை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது. வெண்டைக்காய் வந்து ஒரு அமிர்தம் மாதிரி, ஒரு ஃபென்டாஸ்டிக் வெஜிடபிள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய். இது மாதிரி வெட்டி உங்கள் புருஷன் கையில் கொடுத்துட சொல்லுங்கள். வெண்டைக்காய் வெட்டியாச்சா? இப்போது ஒரு 5 மீடியம் தக்காளி, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இவனை ஒரு பியூரியை அரைக்க போகிறோம். எதில் அரைக்க போகிறோம்? பிரீத்தி சோடியா காஸ்மோ மிக்சியில் கை எடுத்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டோமா? அரைச்சி இங்கே வச்சுக்கலாம். மேட்டர் ஓவர். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஹீரோ இதயம் நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் அவனை ஊற்றிட்டு, இந்த ஆயில் சூடான உடனே 4 காஞ்ச மிளகாய், 4-6 காஞ்ச மிளகாய் போட்டு இங்கே நறுக்கி வச்ச வெண்டைக்காவை இந்த ஆயிலில் கொட்டுங்க. கொட்டி இவன் வெண்டைக்காய் வந்து எல்லா சைடும் தக்க தக்க தக்கதானுவான். ஆயிலில் பட்டவொடனே இவனை நல்லா வாட்டுங்க. இது மாதிரி நல்லா வாட்டின இந்த வெண்டைக்காவை ஒரு போலில் இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா? இவனை சைலண்ட்டாக ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ இவன் இருக்கான் பாருங்கள், எண்ணெய் நல்ல எண்ணெய். இந்த வெண்டைக்காய் ஃப்ளேவரில் தக்க தக்க தக்கதான் குச்சின்னு இருப்பான். அவன் மண்டை மேலே 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரிஞ்சவுடனே சும்மா கொத்தா ஒரு கை உரிச்ச பூண்டு. இந்த பூண்டை போட்டுட்டு இது மாதிரி நல்லா வாட்டிட்டு அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும். இந்த பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர்னா, இங்கே 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது, அதை இதில் போடுறேன். தோல் உரித்த சின்ன வெங்காயம், பீல்டு ஆனியன். இவனுங்க ரெண்டு பேரும் இந்த நல்ல நில கடுகோட சேர்ந்து தக 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 தகதுக்கான வேகணும். ரோஸ்டாவானுங்க நல்ல நில அப்படியே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் மண்டை மேலே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 1 டீஸ்பூனில் கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கூட அந்த பெருங்காயமும் சேர்ந்து ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகிட்டானா? இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கோபுரம் மாதிரி 2/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், டீஸ்பூன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டேபிள் ஸ்பூன் போட்டுறாதீங்க, ரொம்ப காரமாகிடாது. போட்டோன்னே கலர் மாறுறதுக்கு முன்னாடி இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரி அதில் கொட்டிடுங்க. கொட்டின உடனே இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிக்சிங் ஆகி
தக 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 அந்த சிவப்பு கலரில் ஆயிடுவான். ஆயிட்டானா இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இங்கே ஒரு 75 கிராம் புளி, ஒரு 150-200 ml தண்ணி கரைச்சிங்க. இவ்வளோ புளி தண்ணி கிடைக்கும், அதை அப்படியே மண்டமேல கொட்டுங்க. கொட்டி ஒரு 200 ml தண்ணி ஊற்றி இன்னும் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிளகாத்தூள், புளி தண்ணி, தக்காளி பியூரி இதையெல்லாம் சேர்ந்து, அந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் தண்ணி ஊற்றினாலே, அதனால் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது தக்காளி பியூரெல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு இந்த ரா ஸ்மெல்லாம் போய் ஒரு அந்த காரக்குழம்பு புளிக்குழம்புடைய ஃப்ளேவர் நல்லா வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய், காஞ்ச மிளகாய் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இவனை இப்படிக்கா ஒரு தபா அப்படிக்கா ஒரு தபா பரட்டி விட்டுட்டு கண்ணை மூடிக்கிங்க, யாரும் பார்க்காதீங்க. எனக்கு பிடிச்ச வெல்லம் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டா மேலே வந்து அப்படியே ஒரு கிளேஸ் கொடுப்பான். அந்த கிளேஸ் வந்து ஒரு ஷைன், அந்த வெள்ளத்தில் கிடைக்கிற ஷைன். அதே மாதிரி இந்த காரக்குழம்போ உடவை ஓன் நேம் இட், புளிக்குழம்போ காரக்குழம்போ, இதை வந்து காரக்குழம்புலே சொல்லணும், கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இந்த காரக்குழம்புக்கு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த வெள்ளத்தை போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆகிடும், தண்ணி ஆகிட்டு ஒரு கிளேஸ் கொடுத்துரும். அந்த வெண்டைக்காய் அந்த மசாலா எல்லாத்தையும் இழுத்துக்கும். இவனை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த வெண்டைக்காயில் அந்த நல்லெண்ணெய் குக் பண்ண தெரியுமா, அந்த ரோஸான வெண்டைக்காயிலேருந்து நல்லெண்ணெய் வந்து இந்த கிரேவியில் இறங்கும். இந்த கிரேவிலேருந்து உப்பு புளி காரம் பெருங்காயம் எல்லாம் வந்து அந்த வெண்டைக்காய்க்குள்ளே ஏறும். இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது இவனை டிஸ்டர்ப் பண்ணால் அவனுக்கு கோச்சு பண்ணுங்கள். அதனால் அவனை அப்படியே பொறுமையாக ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து கொதிக்கிற ஸ்டீம் ரைஸில் சுட்ட அப்பளத்து கூட இவனையும் அவனையும் சேர்த்துட்டு நீங்கள் தனியாக ரூம்குள்ளே போய் உட்காந்துருங்க, அவனாக வாய்க்குள்ளே ஏறி உட்காந்துப்பான். அந்த மாதிரி ஒரு குழம்பு, ஒரு ஃபேன்டாஸ்டிக் காரக்குழம்பு உங்களுக்காக. இதே தொடர் சமையலில் 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், ஒரு 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ஜமாய்.